தமிழகத்தில் 23ஆம் தேதி வரை ஊரடங்கை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவு. வெள்ளி சனி ஞாயிறுகளில் மத வழிபாட்டு தலங்களில் மக்கள் கூட தடை. வரும் 16ஆம் தேதி முதல் செவிலியர் மற்றும் மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட அரசு அனுமதி. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறக்கவும் அரசு உத்தேசம். மதுரை மாநகராட்சியில் விதிகளை மீறி பணிபுரிந்து வந்த 50 பொறியாளர்கள் பதவியிறக்கம். ஏற்கனவே பணியாற்றி வந்த பொறுப்புகளுக்கே திருப்பி அனுப்பி மாநகராட்சி ஆணையர் நடவடிக்கை. சிதம்பரத்தில் தரமற்ற பணியால் பாதாள சாக்கடை குழாய் உடைந்ததாக புகார். சாலைகளில் ஓடிய கழிவு நீரால் பொதுமக்கள் அவதி. மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் விவசாயிகள் திடீர் போராட்டம். வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க வலியுறுத்தல். புதுக்கோட்டை நகராட்சியில் குப்பைகளை அகற்றாததால் சுகாதார சீர்கேடு. சிதிலமடைந்த குப்பை தொட்டிகளை மாற்ற பொதுமக்கள் கோரிக்கை. பெகாசஸ் உளவு விவகாரத்தை விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஆகஸ்ட் 9 வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்தியா தலைமையில் பிரிக்ஸ் நாடுகளின் மாநாடு அடுத்த மாதம் 9ஆம் தேதி காணொலியில் நடைபெற உள்ளது. விளையாட்டுத் துறைக்கான ராஜீவ் கேல் ரத்னா விருது ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தயான்சந்த் பெயரில் இனி வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். நாடு முழுவதும் 8001 மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தெரிவித்துள்ளது. மருத்துவ நுழைவுத் தேர்வான நீட் தேர்வுக்கு தமிழகத்திலிருந்து விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. ஒலிம்பிக் போட்டி நடைபெறும் டோக்கியோவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 382 அதிகரித்துள்ளது. ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்திய அணியினரின் பங்களிப்பை பாராட்டி 10 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என அன்புமணி ராமதாஸ் அறிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் அரசின் ஊடகப் பிரிவு தலைவரை அந்நாட்டின் தலைநகர் அருகே உள்ள மசூதியில் வைத்து தலிபான்கள் சுட்டுக் கொன்றுள்ளனர். ஐந்து கோடி மக்கள் தொகை கொண்ட மெக்சிகோவில் கொரோனாவால் 38 லட்சம் மக்கள் வறுமையின் பிடியில் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீண்ட நாள் பயன்பாட்டில் இல்லாததால் நீக்கப்பட்டிருந்த கிரிக்கெட் வீரர் தோனியின் ட்விட்டர் கணக்கில் மீண்டும் ப்ளூ டிக் சேர்க்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி வரை கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொரோனா ஊரடங்கு இம்மாதம் 9ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் கொரோனா 3வது அலையை தடுக்கும் பொருட்டு இனி வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் அனைத்து மத வழிபாட்டு தலங்களிலும் பொதுமக்கள் கூடுவதற்கும் வழிபாட்டிற்கும் தடை விதித்து உத்தரவிடப்பட்டது. மக்கள் அதிகம் கூடுவதை தவிர்க்கும் வகையில் இறைச்சி மீன் சந்தைகளில் கடைகளை தனித்தனியாக பிரித்து விற்பனை செய்வதை அந்தந்த உள்ளாட்சி அமைப்புகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அரசு உத்தரவிட்டுள்ளது.
தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் செவிலியர் படிப்பு உள்ளிட்ட பல்வேறு மருத்துவம் சார்ந்த கல்லூரிகள் இம்மாதம் 16 தேதி முதல் செயல்பட அரசு அனுமதி அளித்துள்ளது. இத்துடன் செப்டம்பர் 1 தேதி முதல் 9, 10, 11 மற்றும் 12 வகுப்புகளில் ஒரே நேரத்தில் 50 விழுக்காடு மாணவர்களுடன் கொரோனா தொற்று தடுப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றி பள்ளிகளை திறக்க உத்தேசித்து வருவதாகவும் இதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை பள்ளிக்கல்வித்துறை மேற்கொள்ளவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகராட்சியில் விதிகளை மீறி பல ஆண்டுகளாக பதவி உயர்வு பணியில் இருந்த 50 மேற்பட்ட பொறியாளர்களை பதவியிலிருந்து விடுவித்து மாநகராட்சி ஆணையாளர் கார்த்திகேயன் உத்தரவிட்டுள்ளார். மதுரை மாநகராட்சியில் பொறுப்பு பதவிகளில் 6 மட்டுமே பணிபுரிய வேண்டும் என்ற விதியை மீறி பொறியாளர்கள் பலர் பல ஆண்டுகளாக பணியில் இருந்து கொண்டு ஊதியம் பெற்று வந்துள்ளனர். இதையடுத்து மாநகராட்சி உயர் பொறுப்புகளில் உள்ள பொறியாளர்களை அவர்களது நியமன பணிக்கே பணியிட மாற்றம் செய்து மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி உதவி செயற்பொறியாளர்கள் உதவி பொறியாளர்களாகவும் உதவி செயற்பொறியாளர் பொறுப்புகளில் பதவி வகித்தவர்கள் இளநிலை பொறியாளர்களாகவும் இளநிலை பொறியாளர்கள் தொழில்நுட்ப உதவியாளர்களாக மாற்றப்பட்டு பதவியிறக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சிதம்பரம் நகராட்சியில் 33 வார்டுகளில் பாதாள சாக்கடை திட்டம் அமைக்கப்பட்டு அந்த கழிவுநீர் லால்புரம் வரை குழாய் மூலமாக கொண்டு சென்று சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது. இந்நிலையில் சிதம்பரத்திலிருந்து லால்புரம் செல்லும் புறவழிச்சாலையில் கழிவுநீர் குழாய் உடைந்து சாலை சேதமடைந்ததால் அங்கு திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சாலை முழுவதும் கழிவுநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுவதால் பாதசாரிகள் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். தரமற்ற குழாய்கள் பதிக்கப்பட்டதால் தான் குழாய் உடைந்ததாகவும் மக்களின் வரிப்பணத்தில் அமைக்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் இதுகுறித்து அரசு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடந்த 10 மேலாக வைகை அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணைக்கு வரும் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் உசிலம்பட்டி 58 கிராம பாசன வாய்க்கால்களுக்கு வைகை அணையிலிருந்து நீரை திறந்துவிட வலியுறுத்தியும் நிரந்தரமாக நீரை திறக்க அரசாணை வழங்க கோரியும் உசிலம்பட்டி தேவர் சிலை முன்பு அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்து விரைந்து வந்த உசிலம்பட்டி நகர காவல் நிலைய போலீசார் அனுமதியின்றி சாலை மறியலில் ஈடுபட்ட 4 விவசாயிகளை கைது செய்தனர். புதுக்கோட்டை நகராட்சியில் 42 வார்டுகளில் சேரும் குப்பைகளை அகற்ற 200 மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். ஆனால் நிஜாம் காலனி, கணேஷ் நகர், பூங்கா நகர், மேலராஜ வீதிகள், சந்தப்பேட்டை சாலை, அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நாள்தோறும் சேரும் குப்பைகள் அகற்றப்படாததால் அவை சாலையோரத்தில் சிதறி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தியுள்ளன. இத்துடன் நகராட்சி சார்பில் பெரும்பாலான இடங்களில் வைக்கப்பட்டுள்ள குப்பைத் தொட்டிகள் உடைந்து சிதிலமடைந்து காணப்படுவதால் பொதுமக்கள் குப்பைகளை குப்பைத் தொட்டியில் போடாமல் சாலையோரம் வீசி செல்கின்றனர். இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை நகராட்சியில் நாள்தோறும் சேரும் குப்பைகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுப்பதோடு தூய்மை பணியாளருக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களையும் உடனே வழங்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே தேவாரத்தை சுற்றியுள்ள அழகர் நாயக்கன்பட்டி, சிந்தலைச்சேரி, பொம்மி நாயக்கன்பட்டி, தர்மத்துப்பட்டி போன்ற பகுதிகளில் சுமார் 200 மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் மரிக்கொழுந்து விவசாயம் நடைபெற்று வருகிறது. நடவு செய்து 35 நாட்களில் அறுவடை செய்யப்படும் இந்த விவசாயத்தில் இயற்கையான வாசனை திரவியம் தயாரிக்கும் ஆலைகளுக்கு மரிக்கொழுந்து தேவை அதிகம் என்பதால் நல்ல விலை கிடைத்து வந்தது. கடந்த ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் மரிக்கொழுந்தை வாங்க வாசனை திரவியங்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் முன்வரவில்லை. தற்போது இப்பகுதிகளில் பயிரிட்டுள்ள மரிக்கொழுந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கும் ஆலைகள் மற்றும் பூ மார்க்கெட்டுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இதனால் கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரை விலை கிடைக்கிறது. மரிக்கொழுந்துவுக்கு கட்டுப்படியான விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகாவில் உள்ள தாரமங்கலம் ஒன்றியத்தில் ஆடி மாத அம்மன் கோவில் மற்றும்
முனியப்பன் கோவில் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த திருவிழாக்களில் எருதாட்டம் நடத்துவது வழக்கம். ஆனால் தற்போது கொரோனா ஊரடங்கு காரணமாக எருதாட்டம் நடத்துவது கூட்டம் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாரமங்கலத்தில் தடையை மீறி எருதாட்டம் நடத்தப்பட்டது. காவல் நிலையம் அருகே நடத்தப்பட்ட எருதாட்டத்தை ஏராளமான பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர். கொரோனா கால தடையை மீறி நடத்தப்பட்ட எருதாட்ட வீடியோவை சமூக வலைதளங்களில் இளைஞர்கள் வெளியிட்டதால் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியின் வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் கொட்டப்பட்டு வருகின்றது. இந்த குப்பைகள் கொட்டப்படும் இடத்திற்கு அருகே எண்டப்புலி ஊராட்சிக்கு உட்பட்ட இருளாயி அம்மாள் காலனி, ஈ புதுக்கோட்டை, ஜே ஜே காலனி, ஏ புதுப்பட்டி ஆகிய கிராமங்கள் உள்ளன. இங்கு கொட்டப்படும் குப்பைகளில் நாள்தோறும் தீப்பற்றி எரிவது தொடர்ந்து வருவதால் அருகே உள்ள தங்களுக்கு மூச்சு திணறல், இருமல் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே குப்பைகளில் தீ வைப்பவர்களின் மீது நகராட்சி நடவடிக்கை எடுத்து குப்பையில் தீப்பற்றாமல் இருக்க நிரந்தர தீர்வு காண வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தொல்லியல் துறையினர் அகழாய்வு செய்ததில் 2600 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர்களின் நாகரீக வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக ஆயிரக்கணக்கில் பழமையான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. இவற்றை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு காட்சிப்படுத்தும் வகையில் கடந்த 2019 ஆண்டு மதுரை உலக தமிழ் சங்கத்தில் கீழடி அகழாய்வு பொருட்கள் கண்காட்சி தொடங்கப்பட்டது. ஆனால் கொரோனா ஊரடங்கு காரணமாக பொதுமக்கள் அருங்காட்சியகத்தை பார்வையிட ஆர்வம் காட்டவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் கடந்த 4 மாதங்களில் 2000 பேர் பார்வையிட்டு உள்ளதாகவும் கடந்த 5 நாட்களில் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக வெறும் 70 பேர் மட்டுமே பார்வையிட்டு உள்ளனர் எனவும் அருங்காட்சியக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள சம்பங்கி பயிருக்கு நீர் பாய்ச்சுவதற்கு விவசாயிகள் ஸ்பிரிங்லர் முறையை கையாளுகின்றனர். இதனால் சம்பங்கி பயிருக்கு நோய் தாக்குதல் குறைவதோடு மழை பெய்வது போல் நீர் தெளிப்பதால் சம்பங்கி செடிகள் நன்றாக வளர்ந்து அதிக மகசூல் கிடைப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் குனிச்சி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கொரோனா விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. அப்போது பள்ளி மாணவ மாணவிகள் வில்லுப்பாட்டு மூலமாகவும் கொரோனா வைரஸ் உருவத்தை முகமூடி அணிந்தும் விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்தியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திருப்பத்தூர் தூய நெஞ்சக்கல்லூரி NCC மாணவர்கள் திருப்பத்தூர் புதிய பேருந்து நிலையத்தில் விழிப்புணர்வு நாடகத்தை நடத்தினர். அப்போது முகக்கவசம் அணிதல், கிருமி நாசினி உபயோகித்தல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல் ஆகியது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாடகமாக நடத்தி காட்டினர். பேருந்து நிலையத்திற்குள் இருந்த பொதுமக்கள் ஏராளமானோர் நாடகத்தை கண்டு ரசித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யஸ்வரர் கோவிலில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக வரும் ஆகஸ்ட் 31 வரை வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் ஆடி வெள்ளி பிரதோஷத்தையொட்டி தீபாராதனையின் போது பக்தர்கள் கோபுரத்திற்கு வெளியில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழக அரசின் அன்னை தமிழ் அர்ச்சனை என்ற புதிய திட்டத்தின்படி 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தஞ்சை பெரிய கோவிலிலும் வெள்ளிக்கிழமை முதல் தமிழில் அர்ச்சனை தொடங்கியது. மூலவர் பெருவுடையார், அம்மன் வராகி, சுப்பிரமணியர், விநாயகர் உள்ளிட்ட அனைத்து பரிகார ஸ்தலங்களில் சிவாச்சாரியர்களை கொண்டு தமிழில் அர்ச்சனை செய்யப்பட்டது. தமிழில் அர்ச்சனை செய்யப்பட்டதற்கு பக்தர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சின்னையன் சத்திரம் அடுத்துள்ள சிங்கடிவக்கம் அரசு பள்ளி அருகே கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தனியார் ரசாயன தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த ரசாயன ஆலை அருகே அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் ரசாயன ஆலையிலிருந்து திடீரென வெளியேறிய புகை காரணமாக மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்டோர் மூச்சு திணறல் காரணமாக அவதிப்பட்டனர்.
இதுகுறித்து புகாரில் சம்பவ இடத்திற்கு வந்த சென்னை கிண்டி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அதிநவீன கருவிகள் கொண்டு காற்றில் கலந்துள்ள மாசு குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இதன் காரணமாக அந்த பகுதி பரபரப்புடன் காணப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சீர்காழி நகர வர்த்தகர் சங்கம் இணைந்து கொரோனா விழிப்புணர்வு வீதி நாடகத்தை நடத்தினர். சிவன், யமதர்மன், சித்திரகுப்தம் வேடம் அணிந்த கலைஞர்கள் விழிப்புணர்வு பாடல்கள் பாடியும் தற்காப்பு நடவடிக்கைகள் மற்றும் தொற்றால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் தத்ரூபமாக நடித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். செங்கல்பட்டை அடுத்த மணப்பாக்கம் கிராமத்தில் பாலாற்றங்கரையில் புகழ்பெற்ற கன்னியம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடித்திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆடித்திருவிழா கடந்த மாதம் 21 கன்னியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க கோவில்களில் வழிபட அரசு தடை விதித்துள்ளது. ஆனாலும் மக்கள் ஆடி மாதம் என்பதால் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்த சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காலை 5 முதலே கூட்டம் கூட்டமாக வந்து அம்மனை தரிசித்து பொங்கல் வைத்து வழிபட்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்திவிட்டு சென்றனர். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியம் குறித்து தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பூந்தமல்லியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நடைபெற்றது. இதில் கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தை பெற்ற பெண்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தாய்ப்பால் இல்லாமல் பவுடர் பால் குடிப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்து மருத்துவர்கள் தாய்மார்களுக்கு எடுத்துரைத்தனர். ஏன் இந்த அவேர்னஸ் வீக் அப்படின்னா, உலகளாவிய வந்து இப்போ நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 தாய்மார் தான் வந்து குழந்தைக்கு ஒழுங்காக தாய்ப்பால் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் த அம்மாங்க வந்து சரியாக தாய்ப்பால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு தான் சொன்னால் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வர பிரச்சனைகள், தாய்மார்களுக்கு வர பிரச்சனைகள், என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக வர பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த தாய்ப்பால் நம்ம என்கரேஜ் பண்ணால் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றத வந்துட்டு WHO, UNICEF, plus all the organizations, national organizations, everything வந்து இதை வந்து புரிஞ்சு எங்களை வந்து நாங்கள் சொசைட்டி மூலமா வந்து இந்த அவேர்னஸ் கொண்டாந்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டுமின்றி குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை எப்படி கொடுக்க வேண்டும் என்பது குறித்த செயல்முறை விளக்கத்தையும் மருத்துவர்கள் செய்து காண்பித்தனர். இதன் ஒரு பகுதியாக தாய்ப்பாலின் மகத்துவம் மற்றும் தாய்ப்பாலின் சிறப்புகள் குறித்து மருத்துவர்கள் வில்லுப்பாட்டு பாடி தாய்மார்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கேரள மாநிலத்தில் கொரோனா தொற்று எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் அண்டை மாநிலமான கேரளம் மற்றும் கர்நாடகாவில் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள கக்கநல்லா பகுதியில் சோதனை சாவடியில் இருந்த போலீசார் கர்நாடக மாநிலத்திற்குள் நுழையும் லாரி ஓட்டுநர்களுக்கும் RT-PCR சான்று மற்றும் 2 தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்று கட்டாயம் என வலியுறுத்தியுள்ளனர். தொடர்ந்து 2 இல்லாத லாரிகளும் திருப்பி அனுப்பப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த தமிழக லாரி ஓட்டுநர்கள் லாரிகளை சாலையில் நிறுத்தி திடீர் போராட்டம் நடத்தினர். இதனால் எல்லையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து கர்நாடக போலீசார் மற்றும் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் தமிழகம், கர்நாடகம் மற்றும் கர்நாடக மாநிலங்கள் இடையே சுமார் 1 மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் அதிமுக ஒன்றிய செயலாளராக 14 இருந்தவர் நாகநாதன். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திமுகவில் இணைந்தார். இந்நிலையில் போகலூர் யூனியன் சேர்மனாக இருந்த காலத்தில் சாலைகள், கலையரங்கம் கட்டியதில் ஊழல்கள் நடந்திருப்பதாக ஏற்பட்ட புகாரை அடுத்து பரமக்குடி முனியாண்டிபுரம் காலனியில் உள்ள அவரது வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை செய்தனர். 7 நடைபெற்ற சோதனையில் ₹14 லட்சம் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மன்னல்மேடு அருகே வரதம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த 5 30 மேற்பட்டோர் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தலை ஞாயிறு கிராமத்தில் உள்ள வீர அய்யனார் கோவிலுக்கு சென்றுள்ளனா்.
அப்போது கோவில் ஆலமரத்தில் இருந்த கதண்டு வண்டுகள் அவர்களை தாக்கியுள்ளது. இதில் குழந்தைகள் சிறுவர்கள் உட்பட 25க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் முதன் முதலாக செவித்திறன் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு காக்கிலார் இம்ப்ளாண்ட் கருவி அறுவை சிகிச்சை மூலம் பொருத்தும் சிகிச்சை தருமபுரி அரசு மருத்துவமனையில் கடந்த மாதம் தொடங்கப்பட்டது. அந்த வகையில் பிறவியிலேயே செவித்திறன் குறைபாடு உள்ள மொரப்பூர் அடுத்த எலவடை கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் நர்மதா தம்பதிகளின் ஆண் குழந்தைக்கு அறுவை சிகிச்சை மூலம் காக்கிலார் இம்ப்ளாண்ட் உள்ளமைப்பு கருவி வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. இதனால் கடந்த 6 ஆண்டுகளாக இல்லாமல் இருந்த செவித்திறன் குழந்தைக்கு கிடைத்துள்ளதால் குழந்தையின் பெற்றோர் மருத்துவர்களும் அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். மேலும் சில குழந்தைகளுக்கும் அந்த மருத்துவமனையில் காக்கிலார் கருவி பொருத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அரசு மருத்துவமனையில் தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்பட்டது. இதில் பாலூட்டும் தாய்மார்கள் தயக்கமின்றி கோவிட் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும், கர்ப்பிணிகள் அவசியமின்றி வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நுண் உரமாக்கல் மையத்தினை உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். தொழில் நகரமான கோவையில் அடுத்தடுத்து வந்த கொரோனா அலைகளின் பாதிப்பால் பணியாளர் பற்றாக்குறை, இரும்பு உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை உயர்வு ஆகியவற்றால் தொழில்துறையினர் திணறி வருகின்றனர். இந்நிலையில் அம்மாவட்டத்தில் கடந்த 15 நாட்களாக எவ்வித முன்னறிவிப்புமின்றி மின்சாரம் நிறுத்தம் செய்யப்படுவதாகவும், இதனால் இயங்கிக் கொண்டிருக்கும் இயந்திரங்கள் திடீரென நிற்பதால் இயந்திர பாகங்கள் சேதமடைந்து கடுமையான பொருள் நஷ்டத்தை சந்தித்து வருவதாக தொழில்துறையினர் குற்றம் சாட்டுகின்றனர். ஏற்கனவே மாதம் ஒருமுறை மின் நிறுத்தம் செய்யப்படும் நிலையில் தற்போது தினமும் ஏற்படும் மின் நிறுத்தத்தால் தொழில்துறையினர் அதிருப்திக்குள்ளாகியுள்ளனர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் சமூக நலத்துறையின் சார்பில் தாய்மார்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நடமாடும் பிரச்சார வாகனத்தினை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த மாதிரி பிரச்சார வாகனங்கள் சென்னை, சேலம், மதுரை, திருச்சி போன்ற மாவட்டங்களை அடுத்து தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த போந்தூர் பகுதியில் ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை அமைந்துள்ளது. இங்கு 1500க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இரவு பணியில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு இரவு உணவு அளிக்கவும் உணவு இடைவெளியும் விடுவதற்கு தொழிற்சாலை நிர்வாகம் மறுத்து வருவதாக கூறி கடந்த 1 மாத காலமாக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு உணவு வழங்க பரிந்துரை செய்ய வேண்டும் என கோரி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்கு சொந்தமான காலி இடங்களில் மரக்கன்றுகள் நட்டு வளர்க்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் இன்று எடப்பாடி வெள்ளாண்டி வலசு பகுதியில் உள்ள குப்பை மறுசுழற்சி செய்யும் கிடங்கை சுற்றியுள்ள காலி இடங்களில் நகராட்சி மற்றும் அசோகர் கிரீன் இந்தியா இணைந்து மியாவாக்கி முறையில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நகராட்சி ஆணையாளர் முருகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுகாதார அலுவலர் முருகன், துப்புரவு ஆய்வாளர் தங்கவேல் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகில் உள்ள ஸ்ரீ ஜெயசக்தி காளியம்மனுக்கு 10 ரூபாய் முதல் 2000 ரூபாய் நோட்டுகள் கொண்ட 12 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. முன்னதாக ஸ்ரீ காளியம்மனுக்கு அதிகாலை முதல் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் 12 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ காளியம்மனுக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக குறைந்த அளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து சென்றனா்.
திண்டுக்கல் மாநகராட்சி சார்பாக மலைக்கோட்டை அடிவாரத்தில் உள்ள ஐயப்பன் கோவில் அருகே கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. அங்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கிராமிய கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் விசாகன் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். இதேபோல் திண்டுக்கல் பேகம்பூர் ஓரியண்டல் பள்ளியில் மாஸ் லயன் சங்கம் சார்பாக தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இம்முகாமையும் மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். ஊரடங்கு உத்தரவில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வார சந்தைகள் செயல்பட்டு வந்தாலும் கொரோனா அச்சம் காரணமாக பொதுமக்கள் சந்தைகளுக்கு வந்து காய்கறிகள் வாங்க ஆர்வம் காட்டாததால் பொதுமக்கள் கூட்டமின்றி புதுக்கோட்டை வார சந்தை வெறிச்சோடி காணப்பட்டது. இதனால் கடன் வாங்கி கொள்முதல் செய்த காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் வியாபாரிகள் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காஞ்சிரங்கால் ஊராட்சியின் சார்பில் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நாட்டுப்புற பாடல்கள் பாடியும் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி ரயில் நிலையத்தில் ரயில்கள் குறித்த நேரத்தில் இயக்கப்படாமல் காலதாமதமாக இயக்குவதாக கூறி 300 மேற்பட்ட ரயில் பயணிகள் மறியல் போராட்டம் நடத்தினர். சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த மறியல் போராட்டத்தில் வட மாநிலங்கள் செல்லும் விரைவு ரயில்கள் புறநகர் ரயில்களின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வரும் அனைத்து சரக்கு வாகனங்களையும் நிறுத்தி மாமூல் வசூல் செய்யும் காவலர்களின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் வெம்பாக்கம் கிராமத்தில் இயற்கை பேரிடர் பருவமழை காலங்கள் ஆகியவற்றிலிருந்து தற்காத்துக் கொள்வது குறித்து செய்யாறு தீயணைப்பு மற்றும் இடர்பாட்டுத் துறையினரால் செயல்முறை விளக்கம் பொதுமக்களுக்கு நிகழ்த்தி காண்பிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் காவல் உட்கோட்ட எல்லைக்குட்பட்ட வாய்மேடு கரியாப்பட்டினம் தலைஞாயிறு வேட்டைக்காரன் இருப்பு வேதாரண்யம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களின் புகார் மனுக்கள் மீது தீர்வு காணும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் நில அபகரிப்பு குடும்ப பிரச்சினை உள்ளிட்ட 22 மனுக்களுக்கு சுமூகமாக காவல்துறையினரின் முயற்சியால் தீர்வு காணப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஆட்டுக்காரனூரில் சந்தை மரத்தை வெட்டி கடத்திய பெருமாள் என்பவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடமிருந்து சந்தனக்கட்டைகளை பறிமுதல் செய்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்ததுடன் விசாரித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் சுங்குவார்சத்திரம் அடுத்த கீரநல்லூர் பகுதியில் புதியதாக அரசு மதுபான கடை கடந்த சில தினங்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது. இந்நிலையில் கீரநல்லூர் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் அந்த அரசு மதுபான கடையை மூடக்கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை தாம்பரம் அடுத்த சானிட்டோரியம் ஸ்ரீராம் காலனியைச் சேர்ந்தவர் பிரியதர்ஷினி. இவர் மத்திய அரசின் குடியுரிமை தேர்வு எழுதி தோல்வியடைந்தார். இந்நிலையில் பிரியதர்ஷினியை திருமணம் செய்து கொள்ளுமாறு பெற்றோர் கூறியுள்ளனர். ஆனால் தன்னால் வீட்டில் உள்ளவர்களுக்கு கஷ்டமென எண்ணி தன்னை மன்னித்து விடுங்கள் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் எம்எஸ்கே நகரைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவர் கடந்த 2017 துபாய் நாட்டிற்கு பணிக்கு சென்றுள்ளார். சமீபத்தில் அவரது அறையில் தூக்கிட்டு உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து உயிரிழந்த தமிழ்ச்செல்வனின் உடலை இந்தியாவிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமநாதபுரம் ஆட்சியரிடம் அவரது தந்தை மனு அளித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபம் தேசிய நெடுஞ்சாலையில் கொட்டப்படும் பிளாஸ்டிக் குப்பைகளில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதால் அப்பகுதியை கடக்கும் அனைத்து வாகன ஓட்டிகளும் மூச்சு திணறலால் பாதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் பேரூராட்சி நிர்வாகம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் கருவேல நாயக்கன்பட்டி மலையில் சுமார் 1500 அடி உயரத்தில் அமைந்துள்ள பார்வதி பரமேஸ்வரன் கோவிலில் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது.
இதில் நந்தி பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் பால், பன்னீர், சந்தனம், தேன் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேகங்கள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் கடந்த 2005 வருடம் பெண்ணை ஏமாற்றி பாலியல் பலாத்காரம் செய்ததாக சிறுவங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த வேலுசாமி என்பவர் மீது கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் வழக்கு பதிந்து குற்றவாளியை தேடி வந்தனர். இந்நிலையில் தற்போது அவரை சென்னையில் உள்ள எர்ணாவூர் பகுதியில் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தமிழக அரசு ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை கொரோனா விழிப்புணர்வு வாரமாக அறிவித்துள்ள நிலையில் தென்காசி மாவட்டம் சேர்ந்தமரம் பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் வீடு வீடாக சென்று கபசுர குடிநீர் மற்றும் மாத்திரைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விளக்கப்பட்டன. அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் நல்ல நாயகபுரம் கிராமம் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் ஆடி 3வது வெள்ளிக்கிழமை என்பதால் பால்குடம் எடுப்பது வழக்கம். அதன்படி பக்தர்கள் பால்குடம் எடுத்து தலையில் ஏந்தி ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்ததுடன் படையிலிட்டு பொதுமக்களுக்கு பால் மற்றும் கூழ் வழங்கி வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மருங்காபுரி ஒன்றியத்திற்குட்பட்ட தாளம்பாடி ஊராட்சியில் 100 ஆண்டுகால பழமையான கோவில்கள் அமைந்துள்ளன. இதில் அடுத்தடுத்த கோவில்களில் கோபுர கலசங்களில் இருடியம் இருக்கும் என தெரிந்து கொள்ளையர்களால் திருடப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் வெப்பச்சலனம் காரணமாக மழை பெய்யும் என வானிலை மையம் ஏற்கனவே அறிவித்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தற்போது மிதமான மழை பெய்ய தொடங்கியிருப்பது பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.